ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் ஒரு நார்த் இந்தியன் ரெசிபி அம்மா செய்ய போகிறாங்க, சோலே பட்டோரி. ஸோ அந்த சோலா பூரியோட பூரி மேக்கிங் இன்ஸ்ட்ரக்ஷனே இப்போ அம்மா சொல்லுவாங்க. ஹாய் வியூவர்ஸ், இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து மைதா மாவு 1/2 கிலோ, சர்க்கரை 1 டீஸ்பூன், உப்பு தேவையானாலும், தண்ணி அவ்வளோதான். இதில் வந்து கொஞ்சம் தயிர் ஊற்றி பேசிவாங்க. இன்றைக்கி நான் தயிர் வீட்டில் இல்லை, அதனால் வெறுமனே பேச வைக்க போகிறேன். ஊறிட்டு நல்லா பூரி நல்லா புஷ்ஷு ஊப்பிட்டு நல்லா வரும். ஸோ பேசி மா பார்த்து பார்க்கலாம். ஓகே, சர்க்கரை சால்ட்டு தேவையான அளவுக்கு போட்டாச்சு. இப்போ தண்ணி அப்படியே வேணும்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வேணால் பேக்கிங் போட்டு வேணால் போட்டுக்கோங்க. தயிர் ஊற்றிக்கலாம், பேக்கிங் பவுடர் போட்டுக்கலாம். நான் எதுவுமே சேர்க்கறதில்ல, பசங்களுக்கு என் பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் செய்கிறேன். கொஞ்சம் புளிப்பாக வேணுன்றவங்க வேணும்னா தயிர் போட்டுக்கலாம். சாஃப்டாக வேணும் நினைக்கிறோம், கொஞ்சமாக சிட்டி ஒரு எப்படி சொல்கிறது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் போட்டுக்கலாம் வேணும்னா போட்டுக்கலாம். இல்லைனா இதுவும் நல்லா தான் இருக்கும், கெட்டியாக பசிச்சிட்டோம்னா. இதுவேனாலும் உப்பி பூரி வரும்ல மாமா? ஓகே, நல்லா சூப்பராக இருக்கும் பூரி, நல்ல புஸ். இதெல்லாம் ஒரு எதுவுமே எல்லாமே மைதா மாவு கோதுமை மாவு எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா சாஃப்டாக வரணுனாக்கா ஒரு 1/2 ஹவர் ஊற வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆ கரெக்ட். ஸோ நம்ம வந்து ஊற டைம் நமக்கு, ஸோ இது நல்லா டைட்டாக பேசிடுச்சு, டைட்டாக பேசிஞ்சிட்டு நல்லா ஒரு 1/2 ஹவர் ஈர துணி போட்டு எல்லாம் தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஓகே, வச்சிட்டிங்கன்னா அதை பேசிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நல்லா பேசிஞ்சிட்டோமா. இது வந்து எண்ணெய் ஊற்றிலாம் ஒன்றுமே எண்ணெய் தடவை வேணாம், எதுவுமே வேணாம். எண்ணெய் கூட நான் ஊற்றி பசையில் எதுவுமே கிடையாது, நல்லா சாஃப்டாக பேசிஞ்சாச்சு. இதை மூடி அப்படியே ஊற வைக்க போகிறேன். இதை அப்படியே ஒரு 1/2 நேரம் ஊறிச்சுனாக்கா 1/2 நேரம் 1 நேரம் கூட ஊறலாம். ஊறினா நல்லா சாஃப்டாக இருக்கும் பூரி. அதுதான் நான் எதுவுமே போடுறதில்ல, தயிரோ பேக்கிங் போட்டு எதுவும் போடுறதில்ல. ஸோ 1/2 ஹவர் கழிச்சு பார்க்கலாம். 1/2 ஹவர் கழிச்சு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாவு ஊறத்துக்குள்ளே இங்கே சோலை பட்டு இது பட்டுவலி கரெக்டாமா? இல்லை சோலை. ஓ, சோலை சோலை பண்ணுறது ப்ரொசீஜர் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் நம்மமா வெங்காயம், 2 வெங்காயம், 4 ஒரு 5 தக்காளி, அவங்க புளிப்பு தகுந்த மாதிரி. ஸோ கொஞ்சமாக இஞ்சி, ரொம்ப இல்லை, கொஞ்சோண்டு இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், தேங்காய். ஓகேம்மா, இது தேங்காய் போட்டு கொஞ்சம் வேணால் கொஞ்சம் முதல் கொஞ்சம் பைண்டிங் வேணுன்றதுக்காக. ஆனால் நமக்கு அந்த சோலையே இருக்கும் இல்லையா, அந்த சன்னா காபுலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு கிரேவி இது கொடுக்கும், நல்ல ஒரு கெட்டுத்தன் கொஞ்சம் நசுக்கிக்கணும் லைட்டாக. ஓகேம்மா, இது வந்து நான் வந்து வெறும் ஒச்சனை மட்டும் போட மாட்டேன், கொஞ்சம் ஸ்வீட் கார்னும் போடுவேன், அந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும் இல்லையா. அதனால அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும், அது எப்பயும் அந்த மாதிரி செஞ்சு பழகியாச்சு. இப்போ இது தேவை, இது மசாலா பொருள், இது அரைக்கிறது ரொம்ப சிம்பிள். இது வந்து நான் உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன், சன்னாவும் ஸ்வீட் கார்னும் உப்பு போட்டு அந்த தண்ணியை ஊற்றாதீங்க தயவுசெய்து. தண்ணியோட குக் பண்ண, தண்ணியோட நல்லா கழுவிட்டு நல்லா ஊற வச்சுட்டு தண்ணியோட குக் பண்ணுறது. இப்போ வந்து இது வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் எத்தனை ஸ்பூனு? ஒரு ஸ்பூன். ஓகேம்மா, இது வந்து 1/2 ஸ்பூன் நம்ம வீட்டு மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவுக்கு. அவங்க தாளிக்கிறதுக்கு வந்து பட்டை, கிராம்பு, அன்னாச்சி முக்கு. ஓகேம்மா, இது வந்து சோலை மசாலா, கரம் மசாலா, இது கொத்தமல்லி தூள், இது காஷ்மீரி மிளகாத்தூள், இது கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூன், இது ஒரு ஸ்பூன், இது ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன், 1 ஸ்பூன் சோலை மசாலா, சீரகத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன். அவ்வளவுதான் தேவை. அடுத்து இப்போ நம்ம மெத்தட் ப்ரொசீஜர் போகிறோம். ஓகே, வந்து இதெல்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கிரைண்டிங். ஆமாம், எது இதெல்லாமா? இஞ்சி ஃபஸ்ட்டு, பூண்டு, பச்சை மிளகாய் அரைச்சிடுறேன். ஓகே, மிக்சியில் மையாது ஃபஸ்ட்டு, அதனால ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் காட்டுறேன். ஓகேம்மா, ஸோ ஃபஸ்ட்டு அதை பேஸ்ட் பண்ணிடுறோம். ஆமாம், உங்கள் சித்தி பெரிய சித்தி கூட சொல்லியிருந்தா, ஜீனி சித்தி, எக் பிரியாணி பண்ணுறது நல்லா வந்து. ஆமாம், யூடியூப்பில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்கம்மா. எனக்கு அந்த மாதிரி சொல்லும்பொழுது நமக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது இல்லையா? கண்டிப்பாக செஞ்சு பார்த்து நல்லா வந்துருக்குன்னு சொன்னா. ஆமாம், அவள் அப்படியே எனக்கு எங்கள் அம்மா மாதிரியே, அவள் அங்கே சித்தி பொண்ணு தான் அவளும், எனக்கு தங்கச்சினாக்கா எல்லாமே எனக்கு சித்தி பொண்ணுங்க தான், ஜீனு, அனு, பிரியா, சூர்யான்னு சொல்லிட்டு 4 பேருமே. அக்கா ஒரு அக்கா தான் செல்வி கணக்கி அமெரிக்கன் சாப்ஸி பண்ணது. இவள் வந்து சின்ன அணு தான், சின்ன பொண்ணு தான் எங்களுக்கு நான் இது பண்ண. இவள் வந்து சொல்லியிருந்தா அவள் செஞ்சுட்டு நல்லா செஞ்சுட்டு ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு சொன்னாங்க, அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ட்ரை பண்ணுறாங்க. ஓகே, இப்போ வந்து இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் லைட்டாக தட்டிட்டேன், தேங்காயும் வெங்காயத்தையும் போட்டிருக்கேன், தக்காளியை தனியாக, ஏன்னா இது வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும் நம்ம. வதக்கிட்டு அதுக்கப்புறமேட்டா பார்த்தீங்கன்னாக்கா தக்காளி தனியாக அரைச்சி அதுக்கப்புறம் ஊற்றணும். ஸோ இது வெங்காயமும் தேங்காய் போட்டு அரைக்க போகிறீங்க. ஆமாம். ஓகேம்மா, இப்போ வானல் காஞ்சிடுச்சுமா? ஓகேம்மா, தேவையான அளவுக்கு எண்ணெய், ஏன்னா திரும்பி மேலே கொஞ்சம் தாளிக்கணும் நம்ம. அதனால இது மேலே வந்து, சாரி நான் சொல்ல மறந்துட்டேன், ஆக்சுவலாக தாளிக்கிறது கொஞ்சம் காஞ்ச மிளகாய் வந்து மேலே தாளிச்சு போடணும் லாஸ்ட்டாக. ஆமாம் ஆமாம். ஓகே, இது எண்ணெய் காஞ்ச உடனே. ஓகேம்மா, ஒரு நிமிஷம். ஓ, நேரம் மசாலா போட்டுதானம்மா? ஆமாம், நேரம் ஃபஸ்ட்டு மசாலா போட்டு. ஓகேம்மா, அப்புறம் கருவேப்பிலை சொல்ல மறந்துட்டேன். ஓகேம்மா, பட்டை கிராம்பு, பட்டை கிராம்பு, அன்னாச்சி முக்கு. ஓகேம்மா, அப்புறம் வந்து அவ்வளோதான். கருவேப்பிலை சேர்த்துக்கணும். ஓகேம்மா, இப்போ வந்து ஒவ்வொரு மசாலாக்கெல்லாம் சேர்க்கணும். காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டு
அப்புறம் இந்த மிளகாய் தூள் இதில் பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் மஞ்சள் தூள் போடுறேன். ஓகேம்மா. அப்புறம் வந்து இது வந்து சோலை மசாலா. ஓகேம்மா. அப்புறம் வந்து இது வந்து கரம் மசாலா. ஓகே. இது சீரகம், மேலே வந்து சீரகமும் காஞ்ச மிளகாவும் லைட்டாக தாளிச்சு கொட்டுவோம் நம்ம. ஓகேம்மா. இது வந்து சீரகத்தூள். சார் அது மாதிரி அதில் உப்பு போட்டுருக்கோம் நம்ம, பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு. தேவையான அளவு இது வந்து கொஞ்சம் நல்லா ஃபஸ்ட்டு அந்த எண்ணெயில் வறுத்துணும். இதுதான் தீயை அடைக்க வச்சுருக்காம்மா, தீயை அடைக்க வச்சுருங்க. ஏன்னா அப்படியே இந்த வேறு இதெல்லாம் ட்ரை பவுடர் இல்லையா, ஆமாம்மா, தீஞ்சிடும் அப்படியே. ஓ, ஸ்மோக்டு ஃப்ளேவர் வந்துடும். ஆமாம், ஸ்மோக்டு ஃப்ளோவுனா அது அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும். ஸ்மோக்டு ஃப்ளேவர் இது வந்து தீச்ச வடை வந்துடும். ஒரு கருங்க ஸ்மெல்லுமா ரொம்ப கன்றாவியாக இருக்கும். ஓகே ஓகேம்மா. அப்போ ஃபுல் ரோஸ்ட் வச்சுக்கிறது பெட்ரு. ஆமாம். ஓகே, இது பண்ணுறது கொஞ்சம் ஓகே. அப்படியே எடுத்து சாட்டே பண்ணிட்டே இருக்கணும் கரெக்டாமா? ஆமாம். அதுமாதிரி எண்ணெய் வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க. ஏன்னா மேலேயும் நம்ம வந்து கொஞ்சம் நெய் போட்டு தாளிப்போம், அதனால் இது சும்மா கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக ஊற்றிருக்கேன். ஓகே. இப்போ வந்து நம்ம அரைச்ச பேஸ்ட்டு, தேங்காய், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகா, வெங்காயம், வெங்காயம். ஓகேம்மா. அது ஒரு பைண்டிங்காக அந்த தேங்காய் கொஞ்சம் போடுறது. ஓகே ஓகே ஓகேம்மா. இது ரொம்ப சிம்பிள், எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோம்னா அதுவும் இது வேலையே இல்லை. இப்போ வந்து இந்த தக்காளி பழத்தை வந்து தனியாக அரைச்சி தனியாக அரைச்சி வச்சுக்கோ. வந்து அப்படியே இந்த மசாலா கொதிக்க வேண்டியதுதான். ஆமாம். இப்போ டீ வந்து ஃபுல் ஃப்ளேம் வச்சுக்கோ. ஃபுல் ஃப்ளேம் வச்சு ஏன்னா வெங்காயம் போட்டுட்டோம்னா நம்ம. ஓகேம்மா. நல்லா போட்டு அரைக்கும். இப்போ அப்படியே இதை போட்டு நல்லா கிண்ட வேண்டியது தான். ஆமாம். இது பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும். ஓ ஓகேம்மா. அது இந்த வெயில் நாளில் கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக சாப்பிட்றது நல்லது. ஏன்னா மழை நாளில் கூட பரவாயில்ல. வெயில் நாளில் கொஞ்சம் அது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது நெஞ்சு எரிச்சலாக இருக்கும். ஆமாம், எண்ணெய் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே. ஸோ பட்டு தக்காளி வெய்ய நாளில் கொஞ்சம் லைட்டாக சாப்பாடு எடுத்துக்கிறது நல்லது. இந்த கஞ்சி ஒரு நாளைக்கு அந்த வெந்தய கஞ்சி போடுறேன் நான். ஆ, கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது இந்த நோம்பு டைம் இல்லையா, முஸ்லீம்ஸ் எல்லாம் அவங்க அங்கே பரங்கிப்பேட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு நோம்பு கஞ்சின்னு பண்ணுவாங்க. ஆக்சுவலாக உங்கள் பாலாஜியோட ஃப்ரெண்டு அபரா இருக்கால, அவங்க அம்மா வந்து நான்வெஜ் போட்டு செய்வாங்க. ஆனால் பரங்கிப்பேட்டில் வந்து அந்த தர்காவில் கொடுப்பாங்க. அது எப்படி இருக்கும், அது நல்லா வெறும் வெஜிடேரியன் கஞ்சி. ஓகே ஓகே ஓகேம்மா. ஆனால் நம்ம வீட்டில் வந்து அந்த நோய் கஞ்சி வேறு மாதிரி பண்ணுவோம். ஆக்சுவலி பச்சை பேர அரிசி, வெந்தயம், பூண்டுலாம் போட்டு அது செம்ம ஜுரம் காயும் போது அது குடிச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓ ஓகே ஓகே ஓகேம்மா. இது கொஞ்சம் வதங்கட்டும். சரிம்மா. அதுக்குள்ள தக்காளி அரைச்சிக்கிறேன். ஓகே, இப்போ நல்லா வதங்கிடுச்சுமா? வதங்கிட்டே இருக்குது, இன்னும் வதங்கணும். இப்போ இந்த டைம் உப்பு போட்டுறேன். ஓகேம்மா. உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்து உப்பு போடுங்க. ஏன்னா சுண்டை கடலையும் உப்பு இருக்குது, இந்த மசாலில் உப்பு போடுறோம். ஓகேம்மா. டேஸ்ட் பண்ணி பார்த்து உங்களுக்கு எப்படி தோணுதோ வேணுன்றவங்க எக்ஸ்ட்ரா போடுவோம். ஓகேம்மா. ஆக்சுவலாக தயிர் இல்லை எங்கிட்ட, இந்த ஸ்டேஜில் தயிர் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். நைட்டு தான் புற ஊற்றணும். தயிர் வந்து கொஞ்சம் ஊற்றணும்னாக்கா இந்த ஸ்டேஜில் எப்படி ஒரு ஸ்பூன் இந்த வெங்காயம் தக்காளி அரைச்சி இந்த மசாலா பண்ணுறதுல ஒரு ஸ்பூன் அளவு தயிர் ஊற்றினா எப்பயுமே அந்த டேஸ்ட் ஒரு வேறு லெவலில் இருக்கும். ஓகே ஓகே ஓகேம்மா. ஸோ இப்போ தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிடுறோம். ஆமாம், தக்காளி பேஸ்ட் வந்து நல்லா சுண்டுற வரைக்கும் கொஞ்சம் வச்சுட்டு அவங்க ஒன்றுமே இல்லை, அந்த கொண்டக்கடலை இருக்கு இல்லையா, அதை லைட்டாக கொஞ்சம் மேஷ் பண்ணிவிட்டு இந்த அரைச்ச அந்த குக்கரில் போட்டு ஒரே ஒரு விசில் அவ்வளோதான். ஓகேம்மா. நான் சொன்னேன் ஜீனு உங்களுக்கு. ஆமாம், அவளும் நானும் தான் சின்ன பிள்ளை ரொம்ப க்ளோஸ், ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு மாதிரி. என்ன பண்ணுறது, காலத்தின் குளம் எல்லாம் போய் ஒரு இடத்துல இருக்கிறோம். இப்போ எவ்வளோ நேரத்துக்கு வதக்கணுமா? இது கொஞ்சம் கொதிக்கணும், இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும்மா. ஃபுல் ஃப்ளேம் வச்சுக்கணும். ஃபுல் ஃப்ளேம் வச்சுக்கலாம். இது நான் நல்லா உனக்கு மேட்சாக தானே ஆயிருக்கு. இந்த மாதிரி லைட்டாக போட்டு நசுக்கிக்கணுமா? ஆமாம். எதனாலம்மா? அது கொஞ்சம் அந்த கொண்டக்கடலை கொஞ்சம் கொண்டக்கடலை ஒன்று பாதி மாதிரி இருந்ததுனாக்கா ரொம்ப முழுசு முழுசாக இருக்காது. ஓகேம்மா. ஸோ இந்த மாதிரி நசுக்கி வச்சுக்கணும். லைட்டாக ஒன்று ஒன்றும் முழுசாக இருக்கும், ஒன்று ஒன்று நசுக்கி இருக்கும். அது அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அந்த சன்னா ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். ஓகேம்மா. இது வந்து நல்லா சுண்டி எடுத்துமாங்க. ஓகேம்மா. நல்லா தக்காளி இதில் வந்து தண்ணி இருக்குது. ஆக்சுவலாக ஆ சார், கொஞ்சம் நசுக்கிது வரும், ஒன்றும் பாதி மாதிரி நசுக்கியிருக்காரு. ஓகேம்மா. ஏன்னா அந்த ஸ்மெல் அந்த ஃப்ளேவர் வந்து அந்த கொண்டக்கடலை ஃப்ளேவர் அந்த ஸ்வீட் கார்ன் ஃப்ளேவர்லாம் கொஞ்சம் நசுக்குச்சுன்னா நல்லாயிருக்கும். ஓகே. ஸோ கொஞ்சம் பேஸ்ட்டை ஆட் பண்ணிடுறீங்க. ஆமாம், இது வதக்குற நேரம் தான் இது. ஓகேம்மா. இப்போ எல்லாம் ரெடி பண்ணிடுச்சா, 10 நிமிஷம் முடிச்சிடும். ஓகேம்மா. தண்ணி ஊற்றாதீங்க கழுவி. ஏன்னா இது கொஞ்சம் இது கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது சும்மா இது பூரி கூட கூட இல்லை, இது வந்து பிரெட்டு, சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கூடையும் சாப்பிடலாம். சரி, இப்போ இப்படி போட்டு கொதிக்க வைக்க வேண்டியதான். நம்ம அப்படியே போட்டு கொதிக்க வைக்க வேண்டியது. ஸோ இந்த டைம்ல போய் அடுத்து பூரி பண்ணலாம், கொதிக்க டைமில். ஆமாம்.
இது போடுவாங்க இஞ்சி நல்லா நைஸா அரிஞ்சி அது ஒரு இந்த ஹோட்டல் फ्लेவர் கொடுக்கும் அதே மாதிரி இந்த கஸ்தூரி மெத்தி இருந்தாலும் கொஞ்சம் கையால நல்லா நசிக்கிட்டு இறக்கறதுக்கு முன்னாடி போட்டா நல்லா இருக்கும் அதே மாதிரி இங்க பாருங்க நான் மேஷ் பண்ணல இல்லையா ஆமா அது கொஞ்சம் மேஷ் ஆகி கொஞ்சம் முழுசாம இருக்கு ஓகே 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 இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து கொஞ்சம் நடிச்சிரோம் சீரகம் காஞ்ச மிளகாய் மேஷா கருவேப்பிலை ஓகே போட்டு கார்னிஷிங் தான் அவங்க வந்து கொஞ்சம் மிளகாய் தூள் போடுவாங்க நமக்கு கொஞ்சம் வயிறு ஒத்துக்காது காரம் தாங்காது ஆமா ஆமா மிளகாய் தூள் போட்டு மேல சால்ட் போடுவாங்க அது ஃபயர் வர வைங்கமா தீ தூக்கி நல்லா இருக்கு ஏ நான் நல்லா கட்டிட்டியா ஓகே அவ்வளவுதான் சோ சோலே ரெடி சோலே ரெடி இங்க என்ன காயிது நான் பூரி பொரிச்சு காட்டிடுறேன் அடுத்து ஓகே அவ்வளவுதான் சோ சோலே பட்டுக்கு நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஸோ பூரி ஆக்சுவல் நம்ம பூரி சிம்பிளாக எண்ணெயில் பூரி பொரிச்சிருக்கோம் நார்மல் பூரி மாதிரி கரெக்டாமா ஆமாம் ஆமாம் ஓகே ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி ஒரே விஷயம் இந்த மசாலா வந்து இந்த மைதாமா பூரி இல்லை வேணாம் மைதா பூரி வேணான்னாக்கா ப்ரெட்டு கூட சாப்பிட்லாம் சப்பாத்தி கூட இட்லி தோசை பரோட்டா எதுனாலும் சாப்பிட்லாம் நம்ம சாதா கோதுமை பூரி போட்டு கூட சாப்பிட்லாம் ப்ரெட்டு கூட ஒன்றும் இல்லை மசாலா இருந்தால் ப்ரெட்டு தொட்டு கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஓகேமா ஸோ பார்த்துட்டு நீங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஏதாச்சும் டிஷ் பண்ணால் கூட நீங்கள் சொன்னீங்க கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்கன்னா நாங்கள் அதை செய்கிறோம் ஓகேங்களா தேங்க்யூ